ஹாய், ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்குது அவினாஷ் ஸ்டில் ப்ரோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் மீட்டில் வந்து அந்த போலீஸ் எஸ்கேப் தான் பார்க்க போகிறீங்க. இந்த போலீஸ் எஸ்கேப் வந்து நிறையா விஷயம் தேவைப்படும், நீங்கள் வந்து அதை பாருங்க, நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த கேர்ள் எஸ்கேப்பு, இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போலீஸ் எஸ்கேப் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, இந்த ரெபக்கா எஸ்கேப் ஒன்று இருக்கும், ஓகேவா? அதுதான் நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில். நீங்கள் வந்து அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்து ஆட் பார்த்துட்டு இப்போ வீடியோ புல்லட் எடுத்தாச்சு, ஓகே. வீடியோன்னு தெரியாமல் வாயில் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து க்ரீன் கீ தேவைப்படும். ஏன் நான் க்ரீன் கீ சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அவுட் ஆனீங்கன்னா அப்புறம் வெளில, அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு உங்களால் முடியாது அவுட் ஆனால். அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் க்ரீன் கீ ஏற்றிங்கன்னா எப்படா அடே க்ரீன் கீலாம் எடுத்தா எப்படா வெளில வர முடியும்னு கேட்கலாம். அங்கே ஒரு டோர் இருக்கும், அது ஓப்பன் பண்ணால் நீங்கள் வெளில வந்துடலாம், ஓகேவா? ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஹேமர் தேவைப்படும். அந்த ஹேமர் ஃபஸ்ட்டு நம்ம போய் இப்போ ஃபஸ்ட் ஏற்றுடலாம். அந்த ஹேமர் எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியுமோ? அப்பா, யாருக்கு தெரியுமோன்னு சொல்லும் போது இங்கே இருக்குன்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே. நம்ம இந்த ஹேமர் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா உடைக்கிறதுக்கு தான். இதோ பாருங்கள், இந்த சத்தத்தை வருதுல, இந்த சத்தத்தை கேட்டு இந்த மிஸ்டர் மீட் இருக்காங்கள அவங்க வந்து, ஓகே, இந்த மிஸ்டர் மீட் இருக்காங்களே அவங்க வந்து இந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சி, ஓஹோ யாரோ அவங்க இருக்காங்க, ஹூஸ் தட் அப்படி கேட்டு வந்து அடிச்சிடுவோம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ஒயர் கட்டர்ஸ் எடுத்துக்கின்னு இதோ இந்த இடத்துல வந்து கட் பண்ணணும். இப்போ ஒன்று இதோ இந்த இதுதான் கட் பண்ணணும், ஓகே. நம்ம வந்து கட் பண்ணோடனே இந்த லைட் கட்டர்ஸ் வந்து எங்கடா எதுவும் போடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு இது இருக்கும்ல, அது தொடக்கத்துக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? ஏய், ஃபஸ்ட்டு அதுக்கு பயர்ஸ் தானே தேவைப்படும், எடுபட்ட பயலே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இப்போ ஃபஸ்ட்டு லைட் கட்டர்ஸ் இருந்தால் கூட நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அங்கே நின்றுங்கன்னா, அந்த இடத்துல இந்த பன்னிக்கறி இருக்குல்ல, பன்னிக்கறி அது நடந்து போயிடுது. அதனால தான் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சா, அந்த சந்தில் அந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை அதை வச்சோடனே கட் ஆகிடும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து பிளையர்ஸ் தேவை. ஏன் அந்த கதவு சாத்திட்டு போனேன்னா, அந்த பன்னி வந்து இந்த வீட்டுக்குள்ளேனா வருங்க, அதனால தான் சாத்துறேன். ஏன்னா ஃபஸ்ட்டெலாம் இந்த வீட்டுக்குள்ளே வராது, அது அந்த நியூ அப்டேட்லாம் வந்துடுச்சு ஒரு தாட்டி. அப்படி தான் எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு தெரியுமா, என்னடா பின்னாடி எதுவும் சத்தம் எது பின்னாடி திரும்பி பார்த்தா அது மாதிரின்னு வந்து முட்டுது, அப்படியே அப்படியே வயிற்று புளிய கச்சிச்சு பேடி புடிஞ்சிச்சு பாருங்கள், எப்படிச்சோமா அப்படியே பண்ணி அது மாதிரின்னு வந்து நின்றுது. அதுக்கப்புறம் அந்த இந்த கதவுக்குள்ளெலாம் தலையை விட்டு பார்த்துருந்துச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவில் வருமானான்னு தெரியலையே, என்னடா எதோ வருது போடா. சரி, ஓகே, எதோ அது வந்துச்சு, ஏன்னா நெட்டு போட்டிருக்கேன் அதனால் எதோ வந்துடுச்சு, அதனால தான், ஓகேவா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நம்ம சீக்கிரமாக கட் பண்ணுறாடே, ஏன்டா ஒரு சூழ்நிலையை புரிஞ்சாக்காமல் விளையாடுறேடா. அப்பா, கட் பண்ணியாச்சு, ஓகே. இந்த பன்னிக்கறி இங்கெல்லாம் கூட வரும் தெரியுமா? சே, ஏ பன்னிக்கறி, நான் வந்து அந்த பன்னிக்கு வச்ச பேர் அதான் பன்னிக்கறி. ஏன்னா அதுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, பன்னிக்கறின்னு ஐயோ இவன் நம்மளை கறி போட்டு சாப்பிடுவானே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதனால தான் பன்னிக்கறி கூப்பிட்டுருந்தேன். இப்போ வந்து நான்லாம் பன்னிக்கறிலாம் சாப்பிட மாட்டேன், ஆட்டுக்கறி அப்புறம் மாட்டுக்கறி, சி மாட்டுக்கறிலாம் சாப்பிட மாட்டேன், மாட்டுக்கறிலாம் எனக்கு பிடிக்காது. மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன், பன்னிக்கறி சாப்பிட மாட்டேன், ஒன்லி கோழிக்கறி அண்டே ஐயோ அண்டு வந்து ஆட்டுக்கறி, அது ஆட்டுக்கறி வந்து எப்பயாச்சும் ஒரு தாங்க சாப்பிடுவேன். ஆ, ஊஸ், இப்போ நம்ம வந்து ஏதோ ஆட் பார்த்துக்கலாம், ஓகே. நம்ம வந்து ஆட் பார்த்துட்டு புல்லட் ரீலோட் பண்ணியாச்சு. எப்போ இவர் ஏன் இப்படி ரிட்டர்ன் டிக்கெட் போடுறாரு? ஆஹா, வர வர கிராணி மாதிரியா இருக்க, சுண்ணாம்பு மண்டியா முன்ன அவள் தான். இப்போ பின்னாடி பார்த்துட்டு சொல்லலை, பின்னாடி பார்த்துட்டேன்னு தான் சொன்னேன் அதுக்குள்ளே அப்படின்றாரு. சரி, ஓகே, சீக்கிரம் வாயா வாயா வாயா, ஏறி வாயா ஏறி வாயா. சுட்டோட்டோம், ஓகே. எதுக்குடா சுட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னத்துக்கு அது அவன் கொஞ்சம் பத்து தூங்கி தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எதுக்கு தான் இந்த கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளவு டார்ச் இதுக்கு தான், ஓகேவா? இந்த டாட்டு நம்ம எடுத்துக்கின்னு இங்கே போட்டுடலாம். இந்த கன்னில் சுட்டோன்னா நம்ம வந்து 120 செகண்ட், அதாவது 2 நிமிஷம் நம்ம ஃப்ரீயாக சுற்றலாம். அதே நீங்கள் வந்து அந்த இந்த டாட் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்க்யூசர் கன்னு, அதில் சுட்டிங்கன்னா ஒன்லி 1 மினிட், அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சுடலாம், அதாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டுக்கு அப்படியே அடிக்கடி சுட்டுக்கலாம், அவ்வளோதான். அது கூட நீங்கள் ஆட்லாம் பார்க்கலாம், ஓகேவா? அதெல்லாம் ஆட் பார்த்துட்டு நீங்கள் போல்டாட்லாம் பண்ணிக்கலாம். ஆட் பார்க்கணும்னா ஃபஸ்ட் நெட் தேவை, ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை தழுவிட்டு
இங்கே ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தத்தில் போய் ஃபஸ்ட்டு ஒழிஞ்சிக்கணும். இப்போ கீழே போட்டோன்னா ஓகே, நம்ம ஒழிஞ்சோனே கொஞ்ச நாள் ஒழிஞ்சிக்கணுமா ஏன்னே தெரில. ஏன்னா அப்போ தான் அந்த ரியல் டேடிஸ்னும் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு வராதான். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு தடவை எனக்கு வந்துச்சு, என்னானே எனக்கு புரியல. பார்த்தா இங்கே இப்படி ஒழியணுமா, அதுதான் விஷயம் போல் இருக்குது. ஒரு வேளை இங்கே மிஸ்டர் மீட் வரணுமோ தெரில, என்ன மாயமும் வந்துடுமோ யாருக்கு தெரியும். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து என்னோட மறுபடியும் சத்தம் இருக்குது. அப்போ சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சீக்ரெட் ட்ராவர் கீ அப்படின்னு ஒன்று இருக்கும், இப்போ நம்ம அதுதான் எடுக்கணும். அப்போ இவர் பார்த்து தூங்கிதான் இருக்காரு. தூங்கட்டும் தூங்கட்டும், அவர் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, அவர் டயர்டில் இருப்பார்ல. ஏன்னா என்னை அச்சு அச்சு அவர் டயர்டில் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ஆள் இவர். இப்போ இந்த இடத்துல சீக்ரெட் ட்ராவர் கீ இருக்கா பார்த்தா ரொம்பவே இல்லை, தண்டகரமாக வந்துடும். சரி ஓகே, இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இங்கேயும் இல்லை. சரி இங்கே இந்த ரெண்டுத்துலேயும் இல்லைன்னா ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும். இந்த இடத்துல ஏன் இப்படி நான் குனிஞ்சு போனேன்னா, இந்த இடத்துல கால் இருக்குல்ல, இந்த கால் கீழே விழுந்துடும். அதனால தான் விழுந்தா ஆள் தான் வளர்க்கும் போல் அவர் வந்து அச்சிடுவார். நான் சொன்னல இந்த இடத்துல இருக்கும் கன்ஃபார்ம்னு, சீக்ரெட் ட்ராவருக்கு இங்கே இருக்கா ஓகேவா, இது நம்மளுக்கு தேவைப்படும். அவள் தான் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாகவே எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பண்ண முடியுமா அப்படின்னு பயமாக இருக்குது எனக்கு. நான் வந்து இது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது முன்னாடி பார்த்துருக்கேன், ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து பார்த்தேன் அவள் தான். அதில் ஒரு வீடியோ ஒரு காமெடியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தெரியுமா, சொல்கிறேன் இருங்க. அதில் வந்து அந்த பன்னியை கிட்ட வர மாதிரி மோதிட்டு ஒரு இடத்துல போய் அவள் ஒழிஞ்சிப்பார். அந்த இடத்துல ஒழிஞ்சோடனே அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒழுந்தோடனே அந்த பண்ணி வந்து நம்மளை முட்டை வரும்ல, அந்த முட்டை வரும்போது அந்த கருவில் வரும்போது டக்குன்னு அவர் ஏஞ்சோடனே அந்த பண்ணியை தூக்கி வச்சிடும். பார்த்தோம் தூக்கி வச்சோடனே அந்த பண்ணி எட்டாவது தூரத்துக்கு போய் ஒழிஞ்சிக்கிச்சுங்க. சரி ஒளியில் பறந்து போயிடுச்சு. எட்டாத தூரத்தில் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு பாட்டு வரும், எட்டாத தூரத்தில் அந்த சூர்யா பாட்டு, ஒரு பட்டாம்பூச்சியாக விட்டா பாருடா எட்டாத தூரத்தில், அந்த பாட்டு மாதிரி அங்கே எட்டாவது தூரத்தில் அது போய் பறந்து போய் விழுந்து போச்சு. அப்போலேருந்து அந்த மாதிரி கொஞ்சம் பயமாலாம் இருந்தது. ஓகே, இந்த நம்ம வந்து இந்த புல்லட்டை டீலர் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம மொதல் புல்லட்டே எடுக்கணும் பார்த்தீங்களா. பாய் முஸ்லீம் பாய், பாய் எங்கே இருக்கீங்க, பாய் கூடு பாய். ஏன் பாய் அப்படி சிரிக்கிறீங்க, கறி கேட்கல உங்கள்கிட்ட, அடி வாங்கிட்டு போங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடி வாங்கியாச்சு. ஓகே, தட்ஸ் கேமரா, வேர் இஸ் தட் கேமரா. ஓகே, நம்ம இந்த கேமரா என்னடா, ஓகே ஓகே வறுக்குதுங்க ஃபோனு, என்ன பண்ணுறது. ஓகே, நம்ம வந்து ஏன்டா கேமராத்துக்கு மேலே போனீங்க கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு போலீஸ்காரருக்கு ஃபோன் பண்ணணும், அவர் வரணும், அவர் போய் அந்த ப்ரூஃபை பார்க்கணும், அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணணும், அதுதான் இதுதான் வேலையே. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து குடு குடுன்னு ஓடினோம். ஏன்னா அவர் இந்த போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா நிற்கவே மாட்டாங்க, அவர் மட்டும் நிற்பாங்க கொஞ்ச நாள் நின்றுட்டு அவங்க மட்டும் போய் நேர்ந்துருவாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வரும் பாருங்கள் கோபம், டாய் போலீஸ்காரா உங்ககிட்ட எத்தனை தட்டா கூப்பிட்டு அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அவர் தான் நம்மளுக்காக நிறையா கஷ்டங்கள்லாம் அவர் பண்ணுறாரு ஓகேவா, அவர்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் தான் நம்ம உயிரெலாம் காப்பாற்றுறது. இப்போ பாருங்கள் போலீஸ்காரங்க பாவமாக இருப்பாங்களா. ஓகே, நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு வெற்றிகரமாக. ஓகே, ஃபோட்டோ எடுக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து இப்போ நம்மளுக்காக எவ்வளோ உதவி பண்ணுறாங்க, அவங்களுக்கு லீவு கூட இருக்கிறதில்ல. நம்மளுக்கு வேணால் லாக்டவுன் போட்டால் லீவு நம்ம வீட்டில் இருக்கும், ஆனால் அவங்களுக்குலாம் லீவ் போட்டால் பாவம், அவங்க வந்து தெரு தெருவாக நின்றுப்பாங்க, வெயில் அடிக்கும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மிஸ் பண்ணுவாங்க பாவம் இல்லை. அதனால் அப்படிலாம் போலீஸ்காரங்களை பேசக்கூடாது எக்கான் கொண்டோம். ஓகே, போலீஸ்காரங்க டாக்டர்லாம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு சாமி மாதிரி. சார் என்ன சார் கண்ணாடெலாம் போட்டு கெட்டாக இருக்கீங்க, சரி போங்க மிஸ்டர் கிட்டே அடி வாங்காமல் இருங்க, ஏன்னா நீங்கள் ஒரு போலீஸ் ஓகே, பண்ணிக்கிட்டுலாம் அடி வாங்காதீங்க, பண்ணிக்கிட்டு அடி வாங்கினீங்க அப்புறம் மானம் வைக்கம் எல்லாம் போயிடும் ஓகேவா. பண்ணிக்கிட்டு அடி வாங்காமல் சேஃபாக போயிட்டேன், அந்த ப்ரூஃபெல்லாம் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் வாங்க. இப்போ மேலே வந்து ஒன்று வரும், நவ் யூ கேன் ஹெல்ப் த போலீஸ் பிகாஸ் த போலீஸ் இஸ் அரெஸ்ட்டு த மிஸ்டர் மீட் அப்படின்னு ஏதோ வரும் மேலே ஓகேவா. அதனால தான் இப்போ வந்து போலீஸ்காரங்க அவங்க மாட்டுன்னு போய் பார்த்துட்டு அவர் வருவார், அப்புறம் இவர் சுட்டு போட்டுட்டே தான் இருக்கணும், அப்போ தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அவள் தான் மிஸ்டர் மீட்டு ஒரே அடி, ஐயோ இது வந்துச்சு வந்துச்சு, ஏய் மிஸ்டர் மீட் உங்களை சுட வேண்டிய
நேரம் வந்துடுச்சு. சுட வேண்டியன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் சுட பேண்டியன்னு சொல்லிட்டேன். அட பாவி, என் வாய் வேறு ரோலிங் ஆகிட்டே இருக்குது. ஆ ஓகே, ஆ மிஸ்டர் மீட்ச் கமான், ஐ ஆம் வெயிட்டிங். ஆ வராரு வராரு, திமிங்கலம் தான் தலைவரே, திமிங்கலம் தான் நினைக்கிறேன்டக்கிட்டேன். செத்து போங்க மிஸ்டர் மீட்ச், செத்து போங்க. போலீஸ்கார் போலீஸ்கார் வாங்க, போலீஸ்கார் எங்கே போலீஸ்கார் போகிறா, போலீஸ்கா போலீஸ்கா வந்து போலீஸ்கா அந்த பண்ணிக்கிட்ட மாட்டோன்னா நம்ம செத்து போயிடுவோம். ஆ வராரு வராரு வர்றாரு, தலைவா வா தலைவா வா தலைவா, தலைவா எங்கேயும் ஓடிடாத, தலைவா எங்கே தலைவா போகிற, அடி வாங்கிட்டு போகிற நீ அப்புறம் பண்ணிக்கிட்ட, அடி வாங்கினா வெக்கம் மானம் எல்லாம் போயிடும், ப்ளீஸ் அடி வாங்கிடாத தலைவா, பண்ணிக்கிட்ட அடி வாங்கினா தான் அப்புறம் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்ந்ததுக்கு அத்தனைமே சி அத்தனைமே இல்லை அர்த்தமே இல்லாமல் போயிடும். அடடா இனி என்னடா அப்பா அரெஸ்ட் பண்ணியாச்சு, சோபா கண்ணை எத்துல வந்து சுடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே போலீஸ்கார் வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு மிஸ்டர் மீட்டை. ஏன்னா நம்ம அங்கே மிஸ்டர் மீட்டை பட்டு வச்சோம்ல, படுக்க வச்சோம்ல சுட்டு, அதனால் போலீஸ்கார் வந்து மிஸ்டர் மீட்டை அரெஸ்ட் பண்ணியாச்சு பார்த்துட்டு. ஓகே எல்லாத்துக்கும் தடையை வச்சுட்டாங்க, அதனால் போலீஸ்கார் இப்போ போயிட்டாங்க மிஸ்டர் மீட்டை அரெஸ்ட் பண்ணிக்கினேன். ஓகே ஏதோ போகுது, அதனால் இதெல்லாம் காட்டுறீங்க, இங்கே தானே கேமரா நாங்கள் எடுத்தோம். ஓ கங்க்ராச்சுலேஷன், யூ ஹாவ் அரெஸ்டட் மிஸ்டர் மீட். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் 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 ஐயோ இதுங்க இருங்க, சாரி தெரியாமல் பாட்டேன். எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, அது எனக்கு தான் இது. ஐயோ அதுக்கப்புறம் நான் வந்துச்சு. ஓகே நான் வந்து ஒரு விஜய் ரகசியம் தான். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனில் வந்து ஆனில் வச்சுருங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணதில்ல லைக் பண்ணதில்ல ஷேர் பண்ணதில்ல. ஓகே டாட்டா பாய் பாய், இந்த ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆர் அவினாஷ், மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா பாய் பாய், லவ் யூ ஆல் கா.